கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் நாம் எப்படி சந்திக்கத்தக்கதான கிருபை தேவன் தந்திருக்காததுக்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம 2 மற்றும் 3 யோவான் புஸ்தகங்கள் படிக்க போகிறோம். மிக சிறிய புஸ்தகங்களாக இருந்தாலும் அதில் இருக்கிற செய்தியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்ததற்காக நம்முடைய மத்தியில் இருக்கிற ரிச்சர்ட் சாமுவேல் அண்ணன் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ரிச்சர்ட் அண்ணன் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபைக்காக ஸ்லாகியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக உமக்கு நன்றிகளே செலுத்துகிறோம். ஆண்டவரே அருமையான மகன், உம்முடைய மகன் ஆண்டவரே பில்லியின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு இப்படியாக நீர் பாடங்களை விளக்கி தருவதற்காக நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற இந்த பெரிய ஊழியத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அநேகர் இதை கேட்டு பயனடைவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் இந்த வாரத்துல ஆண்டவரே உபதியாவை பற்றி நாங்கள் படிக்கவும், தொடர்ந்து ஆண்டவரே பிலோமனை பற்றி நாங்கள் படிக்கவும் ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே அப்போஸ்தலன் ஆகிய யோவான் எழுதின 2-ம் 3-ம் நிருபங்களே ஆண்டவரே நாங்கள் தியானித்து இன்றைக்கும் நாளைக்கும் படிக்கிறது கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த புத்தகங்களை நாங்கள் அதிகமாக விளங்கிக் கொள்வோம், மட்டுமல்ல பிதாவே அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தும் ஆண்டவர் தாமே கிருபிசமா உங்களுடைய பார்த்து வருகிறோம். ஆண்டவரே இதை மனதிலே இருத்தி வைத்து ஆண்டவரே நாங்கள் இதன்படி நடக்கும் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே பெல்லிக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த ஜூம் பண்ற ஆண்டவரே டெக்னாலஜி பண்ற பில்லி வடிவேலு பிரகாஷ் பண்றவர்களுக்காக நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவர்களோடு கூட உங்களுடைய கிருபை இருந்து வழிநடத்த துடிக்கிறோம். ஆண்டவரே இதுல பார்ட்டிசிபேட் பண்ற அனைத்து ஆண்டவரே கிராஜுவேட்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மிட்பரே ஜெயிக்கிறோம் என்று பிதாவே. ஆமே. தேங்க்யூ சோ மச் அண்ணா. நம்ம திங்கட்கிழமை பார்க்கும் பொழுது ஒபதியாவை ஒரே அதிகாரம் கொண்ட பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை நம்ம பார்த்தோம். அவர் ஏகோ தேவனுடைய பணியாள் என்ற ஒரு அர்த்தமுள்ள ஒரு பெயரை வைத்திருந்தார். அது நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக காணப்பட்டது. நம்ம ஒவ்வொருவருமே தேவனுடைய பணியை செய்வதனாலே ஒபதியாவை போல தேவனுடைய வார்த்தையை எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லணும். அதே நேரத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கொடுத்து அவளை உறுதிப்படுத்த செய்ய நம்ம கொடுக்கணும் என்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்லாதபடிக்கு ஏதோமியர் செய்த ஒரு மிக தவறான ஒரு காரியம், பெருமை நிமித்தமாக மற்றவங்க விழும் பொழுது மகிழ்ச்சி அடைந்தாங்கன்னு சொல்லி அந்த ஒரு வருத்தமான ஒரு காரியத்தை பார்த்தோம். நம்ம எச்சரிக்கப்பட்டோம், தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்ற செய்திய அந்த புஸ்தகத்தின் மூலமாக நாம் படித்துக் கொண்டோம். அது மட்டுமல்லாதபடிக்கு விசுவாசிகளாக நாம், தேவனுடைய ஜனமாக நாம் தைரியமாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தேர்ஸ் எ கிரேட் ஹோப் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கா. நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உபதியா புஸ்தகத்தினுடைய கடைசி வார்த்தைகள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறது. அந்த ராஜ்யம் தேவனுடையதா இருக்கும், கர்த்தருடையதா இருக்கும் என்று உபதியா திட்டமாக சொல்லுகிறார். அது நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தையும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்துதான் நம்ம பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம அவளோடு காத்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்களாக தேவனுடைய ராஜ்யம் வந்ததாக நம்ம அறிந்திருக்கிறோம். இனி வரப்போகிறதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக உபதிய புஸ்தகத்தை நம்ம படித்து முடித்தோம். நேற்று ஃபிலமோன் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது 3 மிக முக்கியமான கேரக்டர்ஸாக ஒனேசிமு மற்றும் பவுல், ஃபிலமோன் ஆகிய 3 தேவனுடைய மனிதர்களை குறித்து நம்ம பார்த்து அவங்கள்டிருந்து அருமையான காரியங்களை கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்லாதபடிக்கு இந்த ஃபிலமோன் புஸ்தகத்துல இந்த விதமான ஒரு கிறிஸ்டியன் டாக்டிரின்ஸையும் டீச் பண்ணாவிட்டாலும் அந்த ஊர்ல இருக்கிற கொலோசு சபைக்கு எழுதின அந்த நிருபத்தை நம்ம பார்த்தோம். அதே போல எபேசு பட்டணத்துக்கு எழுதின நிருபம், இந்த 3 நிருபங்களும் ஒரே நேரத்தில் எழுதப்பட்டதுனால கொலோசு எபேசு பட்டணங்களில் இருக்கிற செய்திகளையும் நம்ம பெற்றுக்கொண்டு அதிலிருந்து பிராக்டிக்கலா நம்ம எப்படி வாழ வேண்டும் என்ற காரியத்தை ஃபிலமோன் புஸ்தகத்துல நம்ம படித்தோம். முடிக்கும் பொழுது உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது இந்த
மீட்டுக்கொள்ளப்பட்ட ஒப்புரவாகின பீப்புளுடைய செய்தி என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம அவருடைய பிள்ளைகளை நம்ம மாறினோம். அது நிமித்தமாக அவரோடு கூட ரெக்கன்சல் ஆகிட்டோம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம ஒருத்தருக்கொத்தர் ரெக்கன்சல் ஆகணும் என்ற சத்தியத்தை நம்ம பார்த்தோம். பவுல் பிலமோன தன்னோடய பிலமோன் இடத்துல ஒனேசிமஸ் அனுப்பிவிட்டு ஒனேசிமஸோடு பிலமோன் ஒப்புரவாக வேண்டும் என்ற செய்தியை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஷுட் க்ரோ வித் ரெக்கன்சைல்டு பீப்புள். அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம வளர வேண்டும் என்ற சத்தியத்தை நேற்று பார்த்தோம். இன்னைக்கு முதலாவதாக 2 யோவான் புஸ்தகத்தை படிக்கலாம். அதை தொடர்ந்து 3 யோவான் புஸ்தகத்தையும் நம்ம இப்ப படிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரி ஜெனிட்டா நாகர்கோயிலும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க நமக்கு இப்போ 2 யோவான் புஸ்தகத்தை வாசிப்பாங்க. சிஸ்டர் ஜெனிட்டா. 2 யோவான். நமக்குள் நிலைநிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும், சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும், தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நான் பெற்ற கற்பனைகளின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுது அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையை எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலை நிற்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவன் ஆகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். ஆமேன். Thank you so much, Sister Janita, for that lovely reading. இந்த ஒரு அதிகாரம் கொண்டிருக்கிற, அதிலும் குறிப்பாக பார்க்கும் பொழுது வேதத்திலே மிக சிறிய புஸ்தகம் என்று அழைக்கப்படக்கூடிய 2 யோவான். காரணம், 3 யோவான்ல வந்து 14 வசனங்கள் இருக்கிறது. அது ஒருவேளை சில பைபிள்ஸ்ல வந்து 15 வசனங்கள் என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இதுல மட்டும்தான் மிகவும் குறைவான வசனங்களாக 13 வசனங்கள் கொண்டிருக்கிற மிக சிறிய புஸ்தகத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு அதிகாரம் கொண்டிருக்கிற அந்த புஸ்தகத்தை பல விதங்களில பிரித்து பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு புஸ்தகத்தை அப்படிதான் நம்ம படித்துக்கொண்டு வருகிறோம். நீங்க தனிப்பட்டதமாக படிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடை வைத்து நீங்களும் அவுட்லைன் கண்டிப்பா போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட். முதல் 3 வசனங்கள் ஒருவேளை அறிமுக வசனம் போல அல்லது இன்ட்ரடக்ஷனா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து 4 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் அவர் கொடுக்க வேண்டிய சத்தியத்தை சொல்லுகிறார். அது பிறகு கடைசியில 2 வசனங்கள் அவர் வாழ்த்துதல் சொல்லி முடிக்கிறதாக நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு கமெண்டேட்டர் சொல்லும் பொழுது முதல் 6 வசனங்கள் சத்தியத்தை குறித்து அதை நடைமுறைப்படுத்துவது போல குறிப்பிட்டு பேசுகிறார். அடுத்து 7 வசனத்துக்கு பிறகு வி நீட் டு ப்ரொடெக்ட் த ட்ரூத், அந்த சத்தியத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற சத்தியத்தை கொடுக்கிறதாகவும் பார்க்கலாம். காரணம், 7 வசனத்துக்கு பிறகு அந்தி கிறிஸ்துவை குறித்து அல்லது தவறான போதனை கொடுக்கக்கூடிய மக்களை குறித்து போட்டிருக்கிறதுனால இந்த சத்தியத்தை விட்டு விலக
நம்மளை வழி நடத்தக்கூடிய மக்கள் வருவார்கள், அவங்கள்ட்ட மிகவும் கவனமா இருக்கணும் என்ற சத்தியத்தை இரண்டாவது பகுதியில சொல்லி முடிக்கிறதாக நாம் பார்க்கலாம். மூணாவது ஒரு கமெண்டேட்டர் இப்படியாக எழுதுகிறார், லவ் அண்ட் ட்ரூத், முதலாவது மூணு வசனங்கள், நாலுலேருந்து ஆறு வசனங்கள் இன்னொரு பகுதியாக பார்க்கலாம், ஏழாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை அதை சொல்லிவிட்டு கடைசியில் நோ காம்ப்ரமைஸ், எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது என்று பிரித்து சொல்வதாக நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய வார்த்தை என்னன்னா சத்தியம். சகோதரி, நமக்கு வாசிக்கும் பொழுதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக முதல் பகுதியிலிருந்து முதல் வசனத்திலிருந்து சத்தியம் 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 என்பதை திரும்ப திரும்ப அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறதுனால இந்த புஸ்தகத்திற்கு ஒரே வார்த்தை சொல்லணும்னு சொன்னா அது சத்தியம், த ட்ரூத். அதை மையமாக வச்சு தான் மற்ற காரியங்களை குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கலாம். நமக்கு இன்ன இன்னைக்கு ஃபுல்லாவே ரெண்டு யோவான் புஸ்தகத்தை படிச்சிருந்தோம்னா ஒருவேளை அந்த சத்தியத்தை மையமாக வைத்து நம்ம அதிகமாக படிச்சிருப்போம்னு நான் நினைக்கிறேன். நம்ம மூணு யோவானை இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டியிருக்கிறதுனால சிறிது வேகமாக சத்தியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இதனுடைய டீட்டெயில் மெசேஜ் அதை கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா மிக நல்லா இருக்கும். முதல் வசனத்துல தன்னுடைய பெயரை எழுதவில்லை. அந்த காலத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸுக்கு லெட்டர் வந்து ரொம்ப காமன் தான். நம்ம அறிந்திருக்கிறது படி பவுல் 13 கடிதங்கள் எழுதியிருக்கிறார். அதன் பின்பு 8 கடிதங்கள் ஜென்ரல் எபிசல்ஸ் சொல்லி, பொதுவான கடிதங்கள் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒரு மெத்தட் அவங்க ஃபாலோ பண்றாங்க அந்த லெட்டர். நம்ம எப்படி இப்போ லெட்டர் எழுதும் பொழுது ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் அந்த காலத்தில் எழுதுனதை நம்ம பார்க்கலாம். பவுல் வந்து ரொம்ப திட்டமாக தான் யார், ஆண்டவருடைய சித்தத்தின்படி அல்லது நான் அப்போஸ்தலன் என்று அந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அதை வைத்து அவர் எழுதுவதாகவும், தீமோத்தேயு மற்றவங்களை சேர்த்து கொண்டு எழுதுவதாகவும், வாழ்த்துதல் சொல்லி எழுதுவதாகவும் அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். யோவான் தன்னுடைய மூணு நிருபங்களையும் எழுதும் பொழுது திட்டமாகவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் எழுதுகிறார். நம்ம யோவான் சுவிசேஷத்தை படிக்கும் பொழுதே நம்ம பார்த்தோம், மற்ற காஸ்பல் ரைட்டர்ஸை போல அவர் எழுதாதபடிக்கு வித்தியாசமா எழுதியிருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு ரீசன் என்னன்னா, யோவானுடைய புஸ்தகங்கள் எல்லாமே பின்னால் எழுதுனது, பல ஆண்டுகள் கழித்து எழுதுனது. அவருடைய வயதான காலத்துல பவுல் எல்லாம் இறந்திருப்பாரு, அதுக்கு பிறகுதான் இந்த புஸ்தகங்கள் வந்திருக்கும் சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அதனால மிகவும் லேட்டாக எழுதின புஸ்தகமா இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன்லாம் அவருக்கு இல்லாதபடிக்கு இருந்திருக்கலாம். தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் எல்டர் என்று அல்லது மூப்பன் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். மூப்பன் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை வயதுல எல்டர்ன்னு சொல்றதை விட திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல எல்டர்ன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்குமே இப்ப நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, குறிப்பாக பக்சிங் அசம்பிளி அல்லது பிரதரன் அசம்பிளி அந்த மாதிரி சபையை சேர்ந்திருப்பீங்கன்னா அங்க பாஸ்டர்ஸ் சொல்ல மாட்டாங்க, அவங்க எல்லாருமே மூப்பர்கள் தான் சொல்லுவாங்க, எல்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. தேவனால அழைக்கப்பட்டு பொறுப்படுத்து செய்யக்கூடியவங்க வந்து எல்டர்ஸ் அழைப்பாங்க. அது வந்து ஏழு சர்ச்சிலே முதல் சர்ச் நூற்றாண்டிலே இருந்துதான் நாம் பார்க்கலாம். அது மட்டும்தான் இருந்துச்சு சொல்ல முடியாது, காரணம் தேர் வர் பிஷப்ஸ். நம்ம அறிந்திருக்கிறது படி நேற்று நம்மளை பார்த்தோம், ஒனேசிமு கூட ஒரு பிஷப்பா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. மூப்பர்கள் மட்டுமல்ல, கண்காணிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அல்லது பொறுப்பாயிருக்கிறவர்களை பின்காலத்துல வந்ததாக நம்ம பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம மூணாவது யோவானை படிக்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட யோவான் இருந்த நேரத்துலதான் அது மாறுகிறதா நம்ம பார்க்கலாம். எல்டர்ஸோட வைத்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃபார்மலா லீடர்ஷிப் பொசிஷன் வந்ததுனால அங்க ஒரு சர்ச் மெம்பர் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா மாறிட்டான்னு சொல்லி மூணாம் யோவானை இன்னைக்கு படிச்சு முடிக்க போறோம். எனவே ஆனா யோவான் சொல்லும் பொழுது நான் தான் சீஃப் பிஷப் அல்லது மெட்ரோபாலிட்டன் அல்லது நான் தான் மாடரேட்டர் அது மாதிரிலாம் சொல்லி வார்த்தைகள் உபயோகிக்காதபடிக்கு ஹி வாண்டட் டு என்னது தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு மூப்பனாகவே அறிமுகப்படுத்தினாக நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வசனத்துல பார்க்கும் பொழுது அம்மாள், தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள்னு சொல்றது. நிறைய பேர் ஒரு மூத்த சகோதரிக்கு அவர் எழுதியிருப்பாரு என்று எதிர்பார்க்கிறாங்க, ஒரு பர்சனா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சில பைபிள் கமெண்டேட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றது என்னன்னா, அது வந்து அந்த ஒரு திருச்சபையை தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதுலும் ஜென்ரலா ஜென்ரல் எபிசலா இருக்கிறதுனால அது ஜென்ரலா எல்லா சபைக்கும் எழுதுன மாதிரி இல்லாதபடிக்கு
ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலிருந்து இவர் யோவான் எழுதும் பொழுது அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல இருந்தாரு. அதுல இருந்து வேற ஏதாவது ஒரு பட்டணத்துல இருக்க திருச்சபைக்கு எழுதியிருப்பாரு என்று நிறைய பேர் அது பாக்குறாங்க. காரணம் ஒரு சில வசனங்களை பின்னால வாசிச்சு பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளிலே ஒரு சிலர் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் மெம்பர்ஸை பற்றி போடப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கிறாங்க. பட் அந்த டிஸ்கஷன் அதிகமாக நம்ம போக வேண்டியதில்லை. எய்தர் இட் குட் பி ஃபார் அ சர்ச். காரணம் நம்ம பவுலுடைய ரைட்டிங்லையும் பார்க்குறோம், இவன் பழைய பாட்டில் தேவனுடைய ஜனத்தை அவள் அல்லது ஒரு பெண்மணிக்கு ஃபெமினைன் வேர்டோட சொல்லக்கூடியதை நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். சர்ச் ஒரு ஃபெமினைன் வேர்டாக கொடுக்கப்பட்டு நம்ம பார்க்கலாம். அதனால அதுலேயும் தப்பு கிடையாது. ஒருவேளை பர்சானிஃபிகேஷன் ஆஃப் அ சர்ச் சொன்னாலும் கூட அது தப்பாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு விசுவாசிகளின் கூட்டத்திற்கு அவர் எழுதியிருக்கிறார். அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி அவர் எழுதியிருக்கிறதுடைய அர்த்தம் நம்மளை போல இருக்கிற ஒரு ஐக்கியத்தின் குடும்பத்திற்கு அவர் எழுதியிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அவருடைய செய்தி என்று நம்ம பார்க்கும் பொழுது கிளியரா 4 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது வாக் இன் ஃபேத், ட்ரூத், சத்தியத்துல நடந்து கொள்வதை குறித்து அதிகம் அதிகமாக எழுதியிருக்கிறார் அவர். இவன் அந்த வேர்ட் சத்தியத்தை பத்தி கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக சொல்வதோட கூட சத்தியத்தோடும் அன்போடும் கூட இருப்பதாக சொல்றாரு. பைபிள் கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் நாட் லைக் எ கிரீட்டிங்ஸ். மற்ற பவுல் எழுதும் பொழுது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, ஐ கிரீட் யூ இன் கிரேஸ் அண்ட் மர்சின்னு சொல்லி சொல்றபடிக்கு, இதை வந்து ஒரு சம்திங் லைக் அஃபர்மேஷன் மாதிரி, உங்களுக்கு கிருபை இருக்கிறது, உங்களுக்கு இறக்கம் இருக்கிறது, ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துருக்காரு. அதோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன், சத்தியமும் அன்பும் நம்மோடு கூட இருக்கிறது, சம்திங் லைக் அஃபர்மேஷன் மாதிரி சொல்லியிருக்க கூடும் என்றுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. காரணம் அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல படிக்கும் பொழுது அந்த லாங்குவேஜ் அப்படி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சத்தியமும் அன்பும் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. எவ்வளவு தூரத்துக்கு கிருபையும் சமாதானம் இரக்கம் இதெல்லாம் நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, நம்ம ஃபர்ஸ்ட் டைமா பைபிள் ஸ்டடி படிக்கும் பொழுது தீர்த்து புஸ்தகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். தட் வாஸ் லாங் பேக், மார்ச் மாசத்துல நம்ம படிக்கும் பொழுது தீர்த்து புஸ்தகத்தை நம்ம பார்த்தோம். அதுலதான் இரக்கம் கிருபை ரெண்டு உள்ள வித்தியாசத்தை படித்தோம். 2வது அதிகாரத்துல கிருபையும், 3வது அதிகாரத்துல இரக்கத்தை பற்றி நம்ம தீர்த்து புஸ்தகத்துல படித்தோம். சமாதானம் என்ற வார்த்தை வந்து எபிரேய பின்னணித்து வந்திருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வாழ்த்துதல், சமாதானம். அதை மூணையும் சேர்த்து விட்டு யோவான் மிக அழகாக சத்தியத்தை குறித்தும் அன்பை குறித்தும் பேசுகிறார். இன்னைக்கு நம்ம இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது கண்டிப்பாகவே அண்டர்லைன் பண்ண வேர்டுன்னா, கிருபை இரக்கம் சமாதானத்தோடு கூட சத்தியத்துக்கும் அன்புக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அதுல சின்னால சொல்லுகிறார், நம்மளுடைய பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறாங்க என்று கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்ற அவரு அந்த சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது ஒரு வயதானவராக சொல்லும்பொழுது சொல்லுகிறார், நம்மளுடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்க சத்தியத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் பெற்றோருக்கு மற்றும் பெரியவங்களுக்கு. அதுதான் இங்க யோவான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அன்பை குறித்தும் அவர் சொல்லுகிறார். அது வந்து கற்பனை, தேவன் கொடுக்கக்கூடிய கற்பனை என்று யோவான் தன்னுடைய காஸ்பல் எழுதியிருக்கிறார். 13வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பதினாலே மற்றவர்கள் நீங்கள் இயேசுவின் சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள், என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று இயேசுவான சொன்னார், யோவான் 13:35. அதனால என்ன நீங்க நேசிக்கிறது போல மற்றவங்களையும் நேசிக்க வேண்டும் என்பதை சுவிசேஷத்துல அதை ஹைலைட் பண்ணி சொன்னாரு. ஒன்னியவன் புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது, பிறகு படிக்கும் பொழுது அதை பார்க்க போறோம். உண்மையிலே நம்ம மற்றவங்களை நேசிக்கலன்னா கடவுளுடைய அன்பு நமக்கு உள்ள இல்லையோ சொல்லி யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின் பண்ணணும். அப்படிதான் நம்ம யோவான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இங்கு அதே கற்பனைய குறிப்பிட்டு பேசுகிறார், லவ் ஒன் அனதர், நாம் அவருடைய கற்பனைகளின் மீது நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. சத்தியத்தில் நடக்கணும், அதே சமயத்துல ஒருவரோடு இருக்க ஒருவர் மேல இருக்க அன்புல நம்ம கண்டிப்பாக பெருக வேண்டும். அது வந்து இங்க நம்ம படிக்க வேண்டிய முக்கிய சத்தியம். அதை தொடர்ந்து தவறான போதனை கொடுக்கக்கூடிய மக்கள் அந்த பேசிக்கா அவங்க எதுல கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா, இயேசுவானவரை குறித்து
இயேசுவானுடைய உபதேசத்தை குறித்து அவங்க க்வெஸ்சன் பண்றாங்க. அதனால நேச்சுரலா அவங்களுக்கு அந்த உண்மையும் இருக்காது, அந்த அன்பும் காணப்படாது. ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க தங்க பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு, அவங்க நினைச்சுக்கிறாங்க நாங்க உண்மையில நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனா மிக பரிதாபமான ஒரு எண்ணம், ஒரு சத்தியம் என்னவென்றால் அவங்க அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க அந்த கல்ட் குரூப்பை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப அன்பா இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றானா, நீ எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்லிட்டு, உன் சர்ச் மெம்பரை மட்டும் நேசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? மற்றவங்க நம்மளுடைய சர்ச்சினுடைய கோட்பாடுகளை படி நடக்கலன்னா, நம்மளுடைய இயக்கத்தின்படி நடக்கலன்னா, அவங்க எல்லாம் நமக்கு விரோதிகள் மாதிரி பார்த்தோன்னு சொன்னா, வி பிகேம் அ செக்ட் குரூப், ஒரு தனியா ஒரு கல்ட் குரூப் மாதிரி நம்ம மாறிடுவோம். உண்மையான கிறிஸ்தவ அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பதை இந்த ராங் டீச்சிங்கை பற்றி சொல்றவங்க குறிப்பிட்டு சொல்கிறார். அதிலும் அவர் மிகவும் மோசமானவர்களாக அவர் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துட்கிரிகளுக்கும் பங்குள்ளவனா இருக்கிறான். மை குட்னஸ், நம்ம அவங்கள பார்த்து அவங்களோட ஐக்கியம் கொள்வது மட்டுமல்ல, அவங்களை நம்ம வாழ்த்திட்டு வந்தோம்னா அவங்களுடைய விக்கெட்னஸ்ல நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணிடுவோம் சொல்லி சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. காரணம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், யோவான் என்று சொன்னாவே அவர் மிகவும் அன்பான ஒரு சீஷன், அதாவது அன்பு அப்படியே பொங்கி பொங்கி யோவான் வருகிறத நம்ம பார்க்கலாம். அவர் இப்படி சொல்றதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். மற்றவங்க யாரும் சொல்லியிருந்தாங்க கூட நான் ரொம்ப ஆச்சரியப்பட மாட்டேன். இப்படி அன்பை குறித்து மிகவும் அதிகமாக பேசக்கூடியவர், வாழ்ந்து காட்டினவர், மிக அன்பான சீஷன் என்று அழைக்கப்பட்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உபதேசத்தை கொண்டு வந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். 10 வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயங்காலம் ஒரு ஃபாரினர்ஸ் வருவாங்க. எனக்கு நல்லா அவர் ஃபேஸ் ஞாபகம் இருக்குது, ஒரு டால் மேன், அவரும் அவங்க ஒய்ஃபும் வருவாங்க ஃபாரினர்ஸ். எங்க அப்பா அம்மா வந்து எங்க அப்பா ஆஃபீஸ் வந்துடுவாங்க, அம்மா ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. ஒரு அரௌண்ட் 7 o'clock பக்கம் நினைக்கிறேன் வந்து உட்காந்து தேல் பி டீச்சிங் த பைபிள். பிறகு எங்க அப்பா அம்மா ரெகுலராக வர சொன்னதுனால எவ்ரி தேர்ஸ்டே அவங்க வந்துடுவாங்க. வந்த பிறகு அப்படி பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, நாங்கள் எல்லாம் படைக்கு போயிடுவோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க, பைபிளை டீச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது பிறகு ஒரு காலகட்டத்தில் நல்ல ஞாபகம் இருக்கிறது, எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி தயவுசெய்து இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னேன்னா, அவங்க வந்து ஜெகோவா விட்னஸுடைய குரூப். எவ்ரி தேர்ஸ்டே வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ஜெகோவா விட்னஸ்களை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தீர்மானித்து அவங்க செஞ்சாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் யார் ஆலோசனை கொடுத்தாஞ்சலி தெரியல, சம்படி சொல்லும்பொழுது இந்த கோட் இந்த வசனத்தை கோட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கிளியரா ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல் டேஸ் படித்த நாட்கள், கிட்டத்தட்ட 45 முன்னாடி நடந்த சம்பவம். அது என்னன்னா, இந்த உபதேசத்தை கொண்டு வந்திருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் சொல்லிட்டு எனக்கு அதை ஐ கேன் விஷுவலைஸ் இட். அந்த ரெண்டு கப்பலையும் பார்த்துட்டு தயவுசெய்து இனிமேல் வராதிங்க, நாங்கள் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் you are teaching a wrong doctrines, engalukku we are not interested, inimel dakshaya enga veetukku varadinga solli enga appa amma vande veetla vaasala kaati veliye paanipittanga. Andha kaalathile foreigners sonnave namakku oru periya madippu undu, avanga ivlo doorthukku nama veedu thedi varranga nu solli yosikkrom. Generally enga amma vande romba hospitality la romba kaanbikkanum aasa padranga, adhavadhu andha kaalathile selathile vande church ku varakkoodiya ella preachers enga veetukku vandirupanga. Andha mari enga amma vande odane kudittu vandha solliruvanga, சாப்பிட வர சொல்லுவாங்க. தென் எனக்கு ஐ கேன் திங்க் ஆஃப் மெனி மெனி பீப்புள். வேதநாய சாஸ்திரியார் எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்காரு, போஸ்மைப்பன் சாப்பிட்ருக்காங்க, ஜேம்சன் எத்தனையோ முறை, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரீச்சர்ஸ் எங்கள் வீட்டுக்கு வரும், சேலத்துக்கு வரும் பொழுது எங்கள் வீட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கன்னு சொல்லும் பொழுது அது வந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தேன்னா, இது மாதிரி தவறான போதனைகள் கொடுக்கக்கூடியவங்க மூலமாக நம்ம கரெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அததான் யோவான் இங்க சொல்லியிருக்கிறார். ரைட், கடைசியா முடிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேச விரும்புகிறேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்டோன்னு நமக்கு யோவான் 15 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யோவான் 15 11 வசனத்தில் சொல்றாரு,
என்னுடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷம் சொல்லிட்டு உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கவும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கவும் நான் சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீஷர்ல பார்த்து சொன்னாரு. அததான் இங்க யோவான் அழகா சொல்றாரு, உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் உங்க முகமுகமாய் பார்க்க விரும்புகிறேன். டெஃபினட்டா லவ்வும் ஜாயும் பீஸும் சேர்ந்துதான் போகும். எங்க உண்மையான அன்பு இருக்கிறதோ அங்க சந்தோஷம் காணப்படும். எங்க சந்தோஷம் காணப்படலையோ உடனே நம்ம ஒரு கன்க்ளூஷன் பண்ணலாம், அந்த இடத்துல உண்மையான அன்பு இல்லைன்னு சொல்லித்தான். சோ நிறைவான சந்தோஷம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும், நம்முடைய குடும்பத்துல வேணும், நம்முடைய ஐக்கியத்துல வேணும், நம்முடைய திருச்சபையில வேணும். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை அலெக்சாண்டரியால் இருந்த அவங்களுடைய சிஸ்டரா இருந்திருக்கலாம், அல்லது முன்னாலே சொன்னது போல அங்க இருக்கிற சர்ச்சினுடைய காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ் வாழ்த்துதல் சொல்றாங்கன்னு சொல்லியும் சொல்லியிருக்க முடியும். குயிக்கா நம்ம இந்த பகுதியில கற்றுக்கொண்ட சத்தியம் ட்ரூத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது சொல்ல விரும்புகிறேன். யோவான் 8:32 வாசிக்கிறோம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்றார். சோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் சத்தியம் என்று சொல்ற வார்த்தை இயேசுவானவரை பற்றி கொடுத்திருக்கு. 8:36 குமாரனை நீங்கள் அறிவீர்கள், அவர் உங்களை விடுதலை ஆக்குவான்னு சொல்லி போட்டிருக்கிறது. சோ நம்ம உண்மையான விதத்துல இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கும் பொழுது சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஐ ஆம் த ட்ரூத் என்று இயேசுவானவர் சொன்னதாக யோவான் தான் எழுதியிருக்கார். யோவான் 14:6 வாசிக்கிறோம், சோ நோயிங் ஜீசஸ் வில் கிவ் அஸ் எ பிக் ஃப்ரீடம், ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறது, அவர் தான் நம்முடைய சத்தியம் என்று பார்க்கலாம். ரெண்டாவது காரியம், த ட்ரூத் அண்ட் லவ் ஷுட் கோ டுகெதர், எப்பவுமே உண்மையும் அன்பும் சேர்ந்து போகணும். சும்மா வெறும் அன்பு மட்டும் காணப்பட்டா உண்மை இல்லாத படிக்க இருந்துச்சுன்னா அது தப்பு, அது வந்து ஒரு உலக பிரகாரமான அன்பு. அதே நேரத்துல உண்மை காணப்பட இருக்கும் பொழுது அன்பு கண்டிப்பா சேர்ந்து இருக்கணும். அதுக்கு இன்னொரு வசனத்தை எனக்கு பிடித்தமான ஒரு வசனத்தை இது ஒண்ணு, எபேசியர் 4:15 பார்க்கும் பொழுது ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் பைபிள் காலேஜ் யூனியன் பிப்ளிக்கல் செமினரின்னு சொல்லிட்டு அப்போ யோத்மால இருந்துச்சு, இப்போ பூனால இருக்கிறது யூனியன் பிப்ளிக்கல் செமினரி. அந்த பைபிள் காலேஜினுடைய மோட்டோ வந்து ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். அதனால பைபிள் காலேஜ் அந்த பைபிள் காலேஜ் போறவங்க எல்லாருமே அடிக்கடி கேட்கக்கூடிய சத்தியம் ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். சத்தியத்தை நம்ம பேசணும், அதே நேரத்தில் அன்போடு கூட பேசணும். நம்ம அன்பா இருக்கணும், பட் ஆனா சத்தியத்தை விட்டுறக்கூடாது. மூணாவது காரியம், நம்முடைய மத்தியில கண்டிப்பாகவே சத்தியத்துக்கு விரோதமா பேசக்கூடிய மக்கள் எழும்பி கொண்டுதான் இருப்பாங்க. எங்க சத்தியம் இருக்கிறதோ அங்க பொய்யும் வந்து கொண்டுதான் இருக்கும். பொய்யுக்கு பிதாவாகிய பிசாசு இன்னைக்கு நிறைய பேரை எழுப்பி விட்டு திருச்சபையிலையும் கொண்டு வந்துட்டான். வெளிமக்கள் மட்டும் வந்து நமக்கு பொய்ய சொல்றது மட்டும் கிடையாது, திருச்சபைக்குள்ளேயே வந்து அவன் ரொம்ப கன்னிங்கா டீச்சிங்க கொடுத்துடுறான். அது வந்து மிக வருத்தமான ஒரு காரியம், ஆனா தட்ஸ் அ ட்ரூத். வேறவ விகோ நம்மளுடைய ஐக்கியத்துல, நம்மளுடைய திருச்சபையில, நம்ம குடும்பத்துல தவறான போதனை கொடுக்கக்கூடிய மக்கள் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. கடைசியா லெகசியை பற்றி, அது ட்ரூத்தை பற்றி பேசும் பொழுது பிள்ளைங்க ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் சத்தியத்தில் நடத்திருக்காங்கன்னு சொல்றது வந்து நம்மளுடைய துடிப்பா இருக்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி நம்மளுடைய பயாலஜிக்கல் பிள்ளைங்க, இப்போ என்னுடைய பேர பிள்ளைங்க வந்து பைபிள் வசனம் சொல்லும் பொழுது ஜோமடுறாங்கன்னு சொல்லி சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா ஆவிக்குறை பிரகாரமா பார்க்கும் பொழுது எத்தனையோ ஜென்ரேஷன் கிறிஸ்டின்ஸ் நமக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜோமன ரிச்சர்ட் சாமுவேல் என்ன சீனியர் மோஸ்ட் கிராஜுவேட் நான் இங்க பாக்குறேன், அவங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்களை பெற்றெடுத்து ஒரு பெரிய மூதாய போல அண்ணன் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிள்ளைகள் மூலமாக மேபி ஒரு 6-7 ஜென்ரேஷன் இப்போ நம்மளுடைய யூ ஈஜிப்ட்ல வந்திருப்பாங்க திட்டமா நான் நம்புறேன். மினிமம் ஒரு 6-7 ஜென்ரேஷன்ஸ் வந்திருப்பாங்க. 7வது ஜென்ரேஷன் விசுவாசிகள் நம்மளுடைய யூல இது மாதிரி சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது சீனியர்ஸ் ஆகிய எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சரி, இங்க பைபிள் ஸ்டடியில் இருக்கிற யங் பீப்புள் இருப்பீங்க, நீங்களும் அப்படி சந்தோஷப்படணும். யாராவது ஒரு சகோதரிய ஒரு சகோதரன் நீங்க ஆண்டவருக்குள்ள வழிநடத்தின பிறகு நீங்க செய்ய வேண்டிய ஃபாலோ பண்ணா
அவங்க மற்றவங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு வழி நடத்துற வரைக்கும் நீங்க தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஆவிக்குரிய பேர பிள்ளைங்கெல்லாம் பறக்கணும். அது பிறகு அந்த பேர பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அந்த ஆவிக்குரிய பேர பிள்ளைங்க இன்னும் அநேகரை ஆவிக்குள்ள வழி நடத்தணும். அவங்க எல்லாம் நீங்க சொன்ன சத்தியத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஜபத்தோடு வாஞ்சியோடு உங்களுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்க பலப்படுத்தணும். அதுதான் நான் இங்க சத்தியமாக பார்க்கிறேன். ஸோ சத்தியம் என்று சொன்ன உடனே நான் சத்தியத்துக்குள்ள இருக்கேன்ப்பா, நான் கேர்ஃபுல்லா இருக்கேன், பிசாசு என்ன டச் பண்ண மாட்டாங்க நின்றாதீங்க. இந்த செய்தியில கேட்டது போல சத்தியத்தை நம்ம வாழ்ந்து காட்டுவோம். மூணு யோவான் புஸ்தகத்தை நம்முடைய மத்தியில திருச்சியிலிருந்து வந்திருக்கிற தம்பி சாமுவேல் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். ஸோ அவன் சாமுவேல் இப்ப மூணு யோவான் வாசிப்பாங்க. அங்கிள் கேக்குதா? அங்கிள் நல்லா கேக்குது சாம். ஓகே. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். உன் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பதாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படிக்கு அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோதிரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமின்றி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தெமேத்ரியும் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள், சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. ஆமென். Thank you so much Sam. Samuel for that lovely reading. இந்த புத்தகத்தையும் நம்ம சில அவுட்லைன் போட்டு பார்ப்பது நல்லது. நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் சின்ன கடிதங்கள் தான், அதனால நீங்க நேரம் எடுத்து அதை ஃபெலோஷிப்பாக நீங்க குரூப் பைபிள் ஸ்டடி பண்ணி பாருங்க. அதோடு கூட ஜிபிஎஸ்க்கு கண்டிப்பா நீங்க படிக்கணும். இதை நம்ம சின்ன புஸ்தகத்தான சொல்லி விட்டுறாதீங்க. நம்ம யூஸ்வலா ஒன்னு யோவான் புஸ்தகத்தை நிறைய இடத்துல ஜிபிஎஸ் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா நீங்களும் பண்ணியிருப்பீங்க. எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால சிவகாசி ஈவுல ஒன்னு யோவான் புஸ்தகத்தை நாங்க படிச்சது. ஸோ ஒன்னு யோவான் நிறைய படிக்கிறோம், ரெண்டு யோவான் மூணு யோவான் நம்ம குரூப் பைபிள் ஸ்டடி பண்றது கிடையாது. ஐ என்கரேஜ் யூ டு டூ தட் ரைட். பல விதங்களிலே இதை அவுட்லைன் போடலாம். முதல் 4 வசனங்கள் அந்த எல்டருடைய சந்தோஷம், அவருடைய அந்த யோவானுடைய சந்தோஷத்தை முதல் 4 வசனத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்தது கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டி, அது வந்து இங்க ரொம்ப ஹைலைட் ஆகுது. ரெண்டு யோவானுக்கு வந்து சத்தியம் என்ற வார்த்தை முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, மூணு யோவானுக்கு வந்து கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டி என்ற வேர்டுக்கு நீங்க கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். உபசரிப்பு என்பது வந்து இந்த மூணு யோவான்ல அதிகமா குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 5-8 வரைக்கும் ஒரு போட்டிருக்காரு. அது பிறகு மிகவும் கவனமாக சத்தியத்தையும் அன்பையும் சேர்த்து சொல்றது போல நீ அன்பு செலுத்தணும், ஆனா சத்தியத்துக்கான அன்பு காணப்பட வேண்டும் என்பதாக ஒரு அப்பீல அவர் கொடுக்கிறார். அல்லது ரெண்டு பிரிவா பிரிக்கணும்னு சொன்னா, ஐம் சாரி, டியூட்டி டு ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்றது வந்து 1-6.
ஐ திங்க் நான் தப்பா இருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட், 1-8 இருக்கலாம். அடுத்தது டேஞ்சர் ஆஃப் ஹவுட்டினஸ் என்று சொல்வது வந்து இந்த ஒரு பெருமை இருக்கக்கூடிய நபரை குறித்து வாசிக்கிறோம். அப்படி வாசிச்சோம் 9 வசனத்திலிருந்து இருக்குது, கரெக்ட். அப்படின்னா அந்த 9 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி அந்த கவனமா இருக்க வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை குறிப்பிடுச்சுள்ளது. 1-8, 9-14. ரைட், அல்லது 4 பிரிவா பிரிக்கணும்னு நினைச்சோன்னா முதல் 8 வசனங்களில இந்த காயு அவருக்காக பவுல் எழுதின அந்த கடிதம் அவரை பற்றி மிக அழகாக நேர்மை நேர்த்தியாக வார்த்தைகளை சொல்லி எழுதி வந்திருக்கிறார். 8 வசனங்கள் வரைக்கும் அவரை பற்றி பேசணும். 9-10 வசனங்களில தியோத்ரியப்பு என்ற நபரை குறித்தும் 11-12 வந்து தேமே த்ரீ என்ற ரெண்டு நபர்களை குறித்து செய்தி என்னன்னா முதல் 8 வசனத்துல அந்த காயு அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். அடுத்து 9-10 வசனங்களில இந்த ரெண்டு பேருடைய பெயரை பற்றி போடும் பொழுது அதனுடைய பின்னணித்தை நம்ம பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸியா அந்த புத்தகத்தை நம்ம படிச்சுக்கலாம். 6 வசனத்தின் பின்பகுதி அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள், தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழி விட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும், ஏனெனில் அவர்கள் பிரஜாதியாரத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். தட் மீன்ஸ் தே ஆர் சம் மிஷனரிஸ் அல்லது கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ். எப்படி பவுல் மிஷனரி ஜேர்னி பண்ணி பல இடங்களை போய் சுவிசேஷம் சொன்னாரோ, எப்படி பல இடங்களில் போய் விசுவாசிகளை போய் பலப்படுத்தினாரோ, அதை தொடர்ந்து அநேகர் போயிருக்கிறாங்க. இந்த 6-7 வசனங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில நீ நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியா பார்த்து கொண்ட சொல்றாரு. அதுலதான் இந்த ரெண்டு பேருடைய பெயரையும் சொல்றாரு. ஒத்த மோசம், அடுத்தவன் கொஞ்சம் நல்ல மனுஷன் என்ற வார்த்தையை சொல்வதாக நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த காயுவுக்கு வந்து எழுதும் பொழுது மிக நேர்த்தியான வாழ்க்கை வாழ்றீங்க, நல்ல ஊழியம் செய்றீங்க, கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டியில யூ ஆர் எக்ஸலண்ட் என்று சொல்லிவிட்டு நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும், இந்த செயற்றிப்பு வந்து உனக்கு ரொம்ப க்ளோஸ் எனக்கு தெரியும், ஆனா யூ ஹேட் டு பி கேர்ஃபுல். காரணம் அவர் வந்து நாங்க வந்தாலே எங்களை வெறுப்பான்னு எனக்கு தெரியும், சத்தியத்தை குறித்து அவருக்கு ரொம்ப விருப்பம் இல்லை, அவர் வந்து ஹீஸ் அ செல்ஃபிஷ் மேனா போயிட்டான்னு சொல்லிட்டு அதை நெகட்டிவா முடிக்காதபடிக்கு அதுக்கு ஆப்போசிட்டா தேமே தேயு என்ற உண்மோர் ஊழியக்காரனை பற்றி சொல்லி அவர் எல்லா சர்ச்சுக்கும் போயிருக்காரு, எல்லா சர்ச் பீப்புளும் அவரை குறித்து நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறாங்க என்று சொல்லி முடிக்கிறார். இவ்வளவுதான் இந்த 3 யோவானுடைய புஸ்தகத்தினுடைய செய்தி. ஒருவேளை மிக சிம்பிளா இருந்தாலும் இத ஏன் வேதாகமத்துல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும்னா பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். முதலாவது காரியம், திருச்சபை பிரச்சனைகள் உண்டு, நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அதே நேரத்துல திருச்சபையில மிக அருமையான மனிதர்கள், அதாவது போன அதிகாரத்துல அந்த அம்மான்னு சொன்னது ஒரு பெண்ணை எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சகோதரனுக்கு காயுவுக்கு பெருமையாக அல்லது மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிற காரியத்தை இங்க வாசிக்கிறோம். அதிலும் பாருங்களேன், பிரியமான பிரியமானன்னு சொல்லிட்ட வார்த்தை இமீடியட்டா எழுதுகிறார். முதல் அவசரத்துல பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது பிரியமானவனே, மை குட்னஸ், அதை எல்லா கமெண்டேட்டர்ஸ் அதை மென்ஷன் பண்றாங்க. 2 வசனத்துல அவர் டக்குன்னு பிரியமானவனே சொல்லியிருக்க வேண்டியது இல்லை, காரணம் அவர் எழுதும் பொழுதே முதல் வசனத்திலே சொல்றாரு பிரியமான காயுவுக்குன்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் பின்னால 11 வசனத்துல பிரியமானவனேன்னு சொல்றாரு, அது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சில வசனங்கள் எழுதிவிட்ட பிறகு பிரியமானவனே எழுதுனா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். முதல் வசனத்துல டியர்லி பிலவன் சொல்லிட்டு எடுத்த உடனே மை டியர்லி பிலவன் சொன்னோம்னா தட் இஸ் ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தட் மீன்ஸ் யோவான் மிகவும் நேசிக்கக்கூடிய காயுவா காயு இருந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம்.
இன்னைக்கு நம்முடைய ஃபெலோஷிப்ல நம்முடைய சர்ச்ல இப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யோவானை போல எடுத்துக்கொண்டோன்னா நம்முடைய யூத் ஃபெலோஷிப்ல இருப்பாங்க, சண்டே ஸ்கூல்ல இருப்பாங்க, நம்மளுடைய சர்ச்ல இருப்பாங்க, யூஇஜிஎஃப்ல இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம டியர்லி பிலவன் சொல்ல மாட்டோம், ஒரு சிலர் டியர்லி பிலவன் சொல்லுவோம். அதிலும் குறிப்பாக இந்த வசனத்துல வாசிக்கிறது போல யோவானுக்கும் காயுவுக்கும் உள்ள தொடர்பு பார்க்கும் பொழுது சோ தே ஆர் சோ க்ளோஸ் ரியலி டியர்லி பிலவன். தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு அண்டர்லைன். நம்ம கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்குவோம், எல்லாரையும் நேசிப்போம் அதோட போதும் நம்ம நினைச்சோம் சொன்னா தட்ஸ் நாட் அ குட் திங். ஈவன் யோவான் வந்து இயேசுவானவற்றையே கற்றுக்கொண்டிருப்பார். 70 சீஷர்ல இருந்தாங்க, 70 சீஷர்ல இருந்து அவர் ஜோம் பண்ணி ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்களை நல்ல சீஷத்துவத்துல உருவாக்கி இருக்கிறார். த டசின் மீன் மீதி இருக்கிற 58 பேர் மேல அவருக்கு கவலை இல்லை, அல்லது மீதி இருக்கிற அந்த பெண்கள் ஆண்கள் மேல அவர் கவலை இல்லைன்னு சொல்லி அர்த்தமே கிடையாது. அவங்களையும் நேசிச்சார், பட் இந்த 12 பேருக்கு அதிகமான நேரத்தை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 12 பேரையும் கூட்டிட்டு போகும் பொழுதும் பாத்தீங்கன்னா இந்த 3 பேரை அல்லது சில சமயத்துல அந்திரே அமைச்சத்து 4 பேரை அதிக க்ளோஸாக கொண்டு போகிறார். ஒரு சின்ன பொண்ணு இறந்துட்டா பேரண்ட்ஸை கூட்டிக்கிட்டு இந்த 3 பேரை மட்டும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவர் எழுப்பினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு வந்து ஒரு காரியம்னா சாட்சிக்காக, இன்னொரு காரியம் அவங்களும் கற்றுக்கொள்ளுன்றதுக்காக. குறிப்பாக பேதுருவும் யோவானும் அப்போ சில 3 அதிகாரத்துல வரும் பொழுது நல்ல தலைவர்களா வராங்க. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா க்ளோஸ் சர்க்கிள்ல இயேசுவானவர் செய்த அந்த மகிமையான காரியம் நினைக்கலாம். ஈவன் பரமேறுவதற்காக அந்த டிரான்ஸ்பிகரேஷன்லையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த 3 பேரை அழைத்து கொண்டு போய் நீங்க உயிர்த்தெழுதல் வரைக்கும் நீங்க அதை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். இந்த க்ளோஸ் சர்க்கிள் ஆண்டவருக்கு இருக்குது. அதிலும் கடைசி நாட்கள்ல பார்க்கும் பொழுது அவருடைய மார்பிலே சார்ந்திருந்த அன்பான சிஷ்யனாக யோவான் சொல்றாங்க. ஹி வாஸ் சோ க்ளோஸ். சோ இன்னைக்கு அப்படிப்பட்ட மென்டாஸ், அப்படிப்பட்ட க்ளோஸா இருக்கக்கூடிய சகோதர சகோதரர் நீங்க பாத்தீங்கன்னா தப்பா நினைக்காதீங்க. தட்ஸ் மை பாயிண்ட் நம்பர் 1. ஒரு சிலருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, உங்கள்கிட்ட க்ளோஸா இல்லைன்னா கவலைப்படாதீங்க. 2வது காரியம், நீங்க விசுவாசிகளா இருக்கும் பொழுது ஒரு சிலரோட நீங்க க்ளோஸா இல்லைன்னு சொன்னா அவங்க மேல நான் குறை சொல்ல மாட்டேன், உங்களை தான் குறை சொல்லுவேன். இட்ஸ் சம்திங் ப்ராப்ளம் வித் யூ. காரணம் யூ டோன்ட் ஹாவ் மென்டாஸ், யூ டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் மென்டீஸ். கவனமா நேரம் கொடுக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய லைஃப்ல இல்லைன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ரைட். சோ யோவான் காய்பாவுடைய ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்ததுதான் நாம் பார்க்கலாம். அதோடு கூட போன புஸ்தகத்துல படித்தது போல அவருக்கு இருக்கிற மிகுந்த சந்தோஷம் என்னன்னா பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்க என்பதுதான். தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஜாய். தம்பிமார் தங்கச்சிமார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கிராஜுவேட்ஸ், சீனியர் கிராஜுவேட்ஸ், ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸுக்கு நீங்க கொடுக்குற பெரிய சந்தோஷம் என்னன்னா நீங்க கொடுக்குற பணமோ அல்லது நீங்க கொடுக்குற அவங்களுக்கு தேங்க்யூ சொல்ற காரியங்களோ கிடையாது. நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை தான். நீங்க சத்தியத்துக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்களை லீட் பண்ண பாஸ்டர்ஸ், உங்களை லீட் பண்ண கிராஜுவேட்ஸ், உங்களை லீட் பண்ண ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஜாய். ஒரு விசுவாசிக்கு என்னதான் ஒரு கிரேட்டஸ்ட் ஜாய்னா இன்னொரு நபரை இயேசு கிறிஸ்துக்குள்ள வழிநடத்துதான். அது நம்ம கையில இல்லை, அது பரிசுத்தாவினர் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நம்ம வி கேன் பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா ஒரு நபர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்னா அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம். அந்த தொடர்ந்து அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கணும்னா அப்படிப்பட்ட விசுவாசிகள் சத்தியத்துக்குள்ளேயே நடப்பது. ரைட். இன்னொரு காரியம், இந்த வசனத்தை அடிக்கடி கேட்டிருப்பீங்க. 3 வசனத்துல நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையான சாட்சியை கேட்ட பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறான்னு கேள்விப்பட்டு சந்தோஷத்தினாலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொல்லுகிறார். அதோடு கூட 2 வசனத்துல என் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அது இந்த ப்ராஸ்பெரிட்டி தியாலஜி கொடுக்கிறவங்க எப்பொழுதுமே யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் பிளெஸிங்ஸ், அல்லது இந்த ப்ராஸ்பெரிட்டி தியாலஜன்ஸ் சொல்லக்கூடிய தவறான போதனைகள் நம்ம கண்டிப்பா எச்சரித்து பேசணும். ஆனா அடுத்த எக்ஸ்ட்ரீம் நம்ம போயிடக்கூடாது. இந்த வசனத்தின்படி, இது வேத வசனம், இது வந்து யாரோ ஒரு ப்ராஸ்பெரிட்டி தியாலஜி எழுதுனவங்க கிடையாது, இது வேத வசனம். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீ உனக்கு BMW கார் இல்லைன்னா உனக்கு பிளெஸிங்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா தப்பு.
நீ யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கலன்னா நீ பிளஸிங் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா தப்பு. உனக்கு கேன்சரே வராதுன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு, அதுதான் தப்பு. நல்லா கவனிச்சுக்கோ. என்னுடைய விருதுநர் நாங்கள் பேஸ் பண்ணி அந்த காலத்தில் மினிஸ்ட்ரி செய்யும் பொழுது சென்னையில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சொன்னார், உனக்கு விசுவாசம் சொன்னேன்னா சும்மா நீ கார் வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே எனக்கு ஒரு ரெட் கலர், அந்த பேர் கம்பெனி பேரை சொல்லி அப்படி கலரையும் கம்பெனி பேரையும் சொல்லி அப்படி கார் வாங்கணும் வேணும்னு சொல்லி சொல்லணும். அப்படின்னா தான் உனக்கு உண்மையான ஃபெய்த் இருக்குன்னு சொல்லுவார். என்ன பரிதாபம், என்ன பரிதாபம். அப்போ அவர் கோட் பண்ண வசனம் இதுதான், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னைக்கு அப்படிதான் அவர் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஊழியக்காரனா உன்னுடைய வீடு அப்படியே பங்களா மாதிரி இருக்கணும். நீ ஊழியக்காரனா நீ எப்பவுமே ஃப்ளை பண்ண தான் செய்யணும். Dear friends, be careful. இந்த வசனத்தை நம்ம கண்டிப்பா கோட் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன், நான் ரொம்ப சிக்கா இருந்தேன், ஆண்டவர் தான் என்னை தொட்டு சுகப்படுத்தினார். நான் அடுத்த மெடிசின்ஸோ டாக்டர்ஸோ என்னை ஹீல் பண்ணல. நான் படிப்புல ரொம்ப மோசமா இருந்தேன், நான் ஒரு டிகிரி முடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. நான் எப்போ ரச்சிக்கப்பட்டனோ ஆண்டவர் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். நான் கண்டிப்பா சொல்ல முடியும், என் ஆத்மா வாழ்கிறது போல ஆஸ் எ EU ஸ்டூடெண்ட் என்னுடைய படிப்புல நான் சுகமா இருந்தேன், என்னுடைய யங் கிராஜுவேட்டா சுகம் பெற்றிருக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் திஸ் வேர்ஸ், ஆனா அதை இன்டர்பிரட் பண்றதை கவனமா இருக்கணும்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரைட், ஹாஸ்பிட்டாலிட்டி மிக முக்கியமான ஒரு காரியம். அதை குறித்து சில நேரத்தை பார்க்க போறோம். இந்த 9-10 பார்க்கும் பொழுது இந்த நபரை குறித்து யோவான் 10 ரொம்ப அதிகமா எழுதுகிறார். இது வந்து ஒருவேளை தியாலஜிக்கலா யோவானுக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்குமா, யோவான் சொன்ன தியாலஜியும் இவர் சொன்ன தியாலஜியும் டிஃபரன்ஸ் இருக்குமான்னு சொல்லி தெரியல. அதே போல ஒரு சில பைபிள் கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய பேரை பார்க்கும் பொழுது அவர் வந்து அந்த காலத்துல இருக்கிற கிரீக் இந்த ராயல் ஃபேமிலியில இருந்த நபரா இருந்திருக்கார். அதனால அவர் கிறிஸ்டின் ஆகி பிலீவர் ஆன பிறகு ஹி வாண்டட் டு ஹேவ் சச் எ சோஷியல் ஸ்டேட்டஸ். அவன் யாரு, யோவான் ஒரு பெரிய லீடர். இப்பவும் நிறைய பிஷப்ஸ் அது மாதிரி பேசுவாங்க, அது மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க, அவன் இவன் சொல்லிட்டு மற்றவங்களை சொல்லுவாங்க. காரணம் அவங்களுக்கு அந்த ஒரு பெரிய போஸ்ட் அது மாதிரி இருக்கு சொசைட்டில, நாங்க பெரிய ஆட்கள் கட்சியில், நான் பெரிய ஆள் அப்படி பேசக்கூடியவங்க. தட்ஸ் வெரி சேட், வெரி சேட். அடுத்து 3வது காரியம் நான் போட்டிருக்கேன் என்னன்னா, சர்ச்சில் யோவான் போல ஒரு சில எல்டர்ஸ் இருக்கிறது வந்து இவருக்கு ஒரு த்ரெட்டா இருக்குது, அது இருக்க சான்சஸ் அது. அடுத்து 4வது காரியம், பேசிக்காவே அவருக்கு ஆவிக்குரிய ப்ராப்ளமா மாரல் இஷ்யூஸ்ல கஷ்டப்பட்டிருக்க கூடும். ஸோ பைபிள் கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நபர் அதனாலதான் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடிக்கு இருக்கிறாங்க, தடை செய்யறாங்க, ஈவன் சபையிலிருந்தே புறம்ப தள்ளுகிறான் என்று போட்டிருக்குது. So he wanted to be a very selfish leader and he was a dominant leader. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல இப்படிப்பட்ட மக்களை நாம் பார்க்கிறோம். Very sad, very sad. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல இப்படிப்பட்ட மக்களை நாம் பார்க்கிறோம். மிஷினரி இயக்கங்கள்ல, நல்ல கிறிஸ்தவ பணி செய்யக்கூடிய இயக்கங்கள்ல இப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம பார்க்கிறோம். மிக வருத்தமான ஒரு காரியம், நம்ம எல்லாம் அழ வேண்டிய காரியம், வேதனைப்பட வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு இந்த கொரோனா வந்து நம்மளை தாக்குதுன்னு நம்ம சொல்லும் பொழுது நான் அடிக்கடி யோசிக்கிறது, சர்ச்சுக்கும் நம்மளுடைய கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸுக்கும் கொரோனா வந்து சொல்லணும்னு சொன்னா, ஐயா நீங்க கவனமா இருங்க, நீங்க ஒழுங்கா வாழாதனால்தான் இன்னைக்கு சமுதாயத்துல மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் கொரோனா நமக்கு சொல்லிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய சர்ச் லீடர்ஸ், நம்முடைய ஆர்கனைசேஷன் லீடர்ஸ் கொரோனா மூலமாக படிச்சுக்கொண்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காரியம், ஹூ இஸ் கிரேட்டர், நம்ம யாருன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தன்மை, செல்ஃபிஷா டாமினா இருக்க லீடர்ஷிப் வந்து இட்ஸ் வெரி வெரி சீரியஸ். பிளீஸ் மேக் நோட் ஆஃப் இட், தயவுசெய்து நம்ம கவனிச்சுக்கொள்வோம். 3வது நபர் நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததாகவும் மற்றவங்க சாட்சி சொன்னதாகவும் பார்க்கிறோம். கடைசியா அந்த வாழ்த்து சொல்லும் பொழுது, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, லவ்லி பிளெஸிங், உனக்கு சமாதானம் உண்டாவதாக. Don't be tensed. Be peaceful. நீ நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்க, பி பீஸ்ஃபுல் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு தேவை அப்படிப்பட்ட ஒரு சமாதானம். நான் ட்ரூத்தை பற்றி 2 சொல்லும்போது சொன்னேன், இப்போ கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இட் இஸ் அ கிறிஸ்டியன் வேர்ச்சு. ஒரு கிறிஸ்தவன் சொன்னா தன்னுடைய காரியங்களை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்வது அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரோமன் 12 அதிகாரம்,
ரோமர் 12 அதிகாரத்துல ஆகையால் சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் டாக்டரின்ஸ் நான் டீச் பண்ணிட்டேன், இனி நீ பிராக்டிக்கலா எப்படி வாழணும்னு சொல்லிட்டு ரோமர் 12 அதிகாரம் முழுவதும் நிறைய ஆலோசனைகள் கொடுக்கிறாரு. அதுல 13 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய ஜனத்தோடு கூட அவங்களுடைய தேவைகளில நீங்க செயல்படுங்க, கண்டிப்பாகவே உபசரிப்பை செய்யுங்கள் சொல்றாரு. இட் இஸ் அ கிறிஸ்டியன் வேர்ச்சு. ஒரு காலத்துல அப்படிதான் நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல இப்ப ஹோட்டல்ஸ் இருக்கிறது மாதிரி இன் சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஈவன் யோசேப்பும் மரியாளும் இடத்துக்கு போகும் பொழுது தங்க இடம் இல்லாதபடிக்கு ஒரு சத்திரத்தம் சொல்றோம். சத்திரம் சொல்றது வந்து இட்ஸ் வெரி காமன். இப்ப இந்தியாவிலேயே நிறைய சத்திரங்கள் உண்டு, இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்திலே உண்டு சத்திரங்கள் இருந்தது. அது மாதிரி கிறிஸ்டியன் இன்னெல்லாம் இருந்திருக்குது. ஆனா கிறிஸ்தவ குடும்பங்களிலே காணக்கூடிய யூ ஈஜிப்ட்ல அது ஒரு பெரிய பிளஸிங். நானும் இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு போயிருக்கிறேன், பல மாவட்டங்களுக்கு போயிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷ சர்வீஸ்ல 3 முறை தான் ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். வேற வழி இல்லாமல் ஹோட்டலில் தங்க வச்சிருந்தாங்க. மற்றபடி ஒவ்வொரு தடவையும் ஐ ஸ்டேட் வின் கிராஜுவேட் ஹவுஸ். சில நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் ரூம்ஸ்ல தங்கியிருக்கேன். தரவுலி என்ஜாய் லைஃப்ல எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணது நம்மளுடைய கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டாலிட்டி. ரைட், வி நீட் டு ஷோ லவ் டு அதர் பிலீவர்ஸ். அதே மாதிரி வி நீட் டு பி ஜெனரஸ். இன்னைக்கு கிறிஸ்டியன் சர்க்கிளில் ஜெனரசிட்டி வந்து மிகவும் குறைஞ்சிட்டே போகுது. நான் வேணா அவனை ஹோட்டலில் தங்க வச்சிடுறேன், ஒரு 5-star ஹோட்டலில் வேணா தங்க வச்சிடுறேன். போன சண்டே நான் அவனை சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்ணேன். அதில் சிபி சாமியல் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் சொல்லும்பொழுது ஒரு உதாரணம் சொன்னார். சில கிராஜுவேட்ஸ் வருவாங்க, பிரதர் நீங்கள் ரொம்ப ஃபீல் அட் ஹோம் சொல்லிட்டு தனியாக எங்கேயாவது போய் தங்க வச்சுருவாங்க. எனக்கு வேண்டியது ஆள் தான், எனக்கு நல்ல ஒரு பெட்டும் நல்ல ஒரு டிவியும் இருக்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. ஐ வாண்ட் டு ஹவ் பீப்புள். ஸோ நம்முடைய ஜெனரசிட்டி வந்து இட் இஸ் நாட் இன் மணி ஆர் இன் கம்ஃபர்ட், இட் இஸ் வித் பீப்புள். ரைட், அதோடு கூட ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டணும் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இப்ரேயர் புஸ்தகம் 13 அதிகாரத்தில், அந்த ஜெனரல் அப்ரிசியேஷனுடைய பெரிய புஸ்தகத்தில் 13 அதிகாரத்தில் அது வாசிக்கிறோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டணும். ஊழியக்காரங்களுக்கு, பிஷப்ஸுக்கு, பாஸ்டர்ஸுக்கு நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுறது மட்டுமல்ல, அல்லது மற்ற கிறிஸ்தவர்களுக்கு காட்டுறது மட்டுமல்ல, மற்ற நம்மளுக்கு தெரியாத மக்களுக்கும் உண்மையான ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுவது அவசியம். அப்கோர்ஸ் இந்த கொரோனா நாட்களில் நம்ம ரிலேட்டிவ்ஸே வீட்டுக்குள் விட முடியாது. நேற்றுலாம் எங்கள் ரோட்டில் மைக்கில் சொல்லிட்டு போனாங்க, யாரும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, யாரும் வந்தால் உடனே இந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் எங்கள் ஸ்டாஃபுக்கரோ அல்லது மற்ற கிராஜுவேட்ஸோ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது இப்போ, காரணம் எங்கள் காலனி வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம இதை இந்த வசனத்தை சொல்ல முடியாது. ஆனால் கொரோனாலாம் போன பிறகு நார்மலாக இருக்கும் பொழுது ஸ்ட்ரேஞ்சர்ஸையும் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்குற அளவுக்கு இருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். முடிக்கலாம். ரெண்டு சத்தியம் நம்ம பார்த்தோம், உண்மையும் அன்பும் நம்ம காணப்படுகிறதா என்று நம்ம பார்க்கலாம். அதே போல தனிப்பட்டவனாக குடும்பமாக எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய ஹார்ட் ஜெனரஸா இருக்குது, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல எவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். கடைசி க்வெஸ்டியன் ரொம்ப கான்சியஸா போட்டிருக்கேன். பைபிள்லயே இருக்கிற மிக சின்ன ஒரு லெட்டர், இந்த காலத்துல சொன்னா இது வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி. நீங்க பெரிய போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் எழுத வேண்டியதில்லை, அல்லது இமெயில் அனுப்ப வேண்டியதில்லை, நீங்க வாட்ஸ்அப்லயே ஒரு லெட்டர் எழுதிடலாம். என்னைக்கு கடைசியா இது மாதிரி யோ 2 யோவான் மாதிரி ஒரு சின்ன லெட்டரை மற்றவங்களுக்கு எழுதிருக்கீங்க? நிறைய பேர் நீங்க நேசிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஹவ் யூ எவர் ரிட்டன் அ லெட்டர்? பர்கட்ட போட்டி, நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் லெட்டர் எழுதுறதெல்லாம் இருக்கலாம். நான் இப்பவும் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் லெட்டர்ஸ் அனுப்பிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சில தம்பிமார் தங்கச்சிமார் வந்து லெட்டர் எழுதுவாங்க. ஐ லவ் டு ரைட் லெட்டர்ஸ். அப்கோர்ஸ் இப்போ முடியல, பட் டெஃபினட்டா ஐ லவ் டு டூ தட். இமெயிலில் கண்டிப்பா நம்ம லெட்டர் எழுதுவோம். அதோடு கூட இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நீங்க எழுதினாலும் கூட தயவு செய்து யோவான்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்வோம். இது மாதிரி மீனிங்ஃபுல்லா லெட்டர் எழுதிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ வாண்ட் டு மீட் யூ நிறைய எழுதணும். எனக்கு இங்கும் பேப்பரும் பத்தாதுன்னு சொல்றது போல இந்த வாட்ஸ்அப் பத்தாது, ஐ வில் கம் அண்ட் மீட் யூ அண்ட் டாக் டு யூ சொல்லி எழுதணும். ஐ சேலஞ்ச் யூ டு டூ தட். லெட்ஸ் ப்ரே. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ரெண்டு புஸ்தகங்களுக்காக ஸ்தோத்திரம். யோவானுடைய இதய துடிப்பை நாங்கள் பார்க்க முடிகிறது கர்த்தாவே. சத்தியத்துல நடப்பும், நாங்கள் நடப்பது மட்டுமல்ல கர்த்தாவே, மற்றவர்கள் நடக்கிறதை பார்த்து சந்தோஷப்படவும் எனக்கும் எங்களுக்கும் நீர் உதவி செய்யும். அதே போல அந்த கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டியில இன்னைக்கு எவ்வளவு தேவை என்று நாங்கள் பார்க்கிறோம்.
ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டாலிட்டி மிகவும் குறைந்து போவதை நாங்கள் பார்த்து வேதனைப்படுகிறோம். தயவாய் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.